December Pad and Thiper, Ungolaka 1.5 million dollar Ungorakaila. Income is not issue because income he can make. They will make T4. Hmm. They will make like he's on the pay. Ungolaka T form CRA tax document income verification. Much as 65 grand commission for them, between five and fifteen for the mortgage agent, and those fake documents, a bonus ten thousand. Whereum 10% down or 1.5 million dollar would that up pretty Wangalam? Again, from Home Life Miracle, tells them to use his mortgage agent Wana Kamela, pretty greener. டிசம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிற ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் வீட்டை நீங்கள் எப்படி வாங்கலாம் அதுதான் இந்த வீடியோ ஆர் பிளான் இஸ் பேஸ்ட் ஆன் கேரிங் ஃபோர் மில்லியன் நியூ ஹோம்ஸ் பில்ட் லாஸ்ட் மந்த் இது ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பைஸுக்கு மட்டும் உருவாக்கப்பட்ட இந்த ப்ரோக்ராம் இப்போ யாரும் வாங்கலாம் இதில் இருக்கிற கண்டிஷன்ஸை பார்ப்போம் சேப்ஸ் After years five. of tightening ரூல்ஸ் rules, இஸ் ரிலாக்ஸிங் relaxing them. extending 30-year loans to more buyers increasing the cap on insured mortgages to one and a half million dollars and allowing more people to buy a house with a down payment of less than 20 percent in the mortgage of 30 years amortization secure mortgage I recordum, up to one point five million dollars purchase padalam இந்த ப்ரோக்ராம் நியூ பில்ட் ஹோம்ஸ் அண்ட் கொண்டோகளுக்கு மட்டும்தான் ரீசேல் மார்க்கெட்டில் இருக்கிற வீடுகளை நீங்கள் வாங்க முடியாது ஏன் இந்த நியூ பில்ட் ஹோம்ஸுக்கு மட்டும் இந்த ப்ரோக்ராம் அதுக்கு முதல்ல இந்த நியூஸ் வெளியில் வந்த பிறகு முதல் முதல் நேஷ்னல் போஸ்ட் நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு ஆர்டிக்கலை பார்த்தீங்கன்னா சொன்னால் கேனடா மோகேஜ் அண்ட் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஹிட் த ஜாக் பாட் உண்மையிலே இந்த ஜாக்பாட் பயசுக்கா இன்வெஸ்டர்ஸுக்கா நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க இந்த வீடியோ கடைசியில் ஒரு டென் பெர்சன்ட் டவுனில் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் ஹவுஸ் வந்து உங்களுக்கு மோகேஜ் அப்ரூவ் ஆகுமா ஹண்ட்ரட் பெர்சன்ட் இனி உங்களுக்கு அப்ரூவ் ஆகும் ஏன் புது வீடுகளுக்கு மட்டும் தேர்ட்டி இயர்ஸ் அமெட்டேஷன் டென் பர்சன்ட் டவுனில் நீங்கள் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் வீட்டை ஓன் பண்ணலாம் they need buyers of those newly built homes and condos and by raising the amortization period specifically for new builds that is also going to be a further measure that creates more supply vandu ella <laughs> பாதியிலே இப்போ ஷடௌனில் இருக்குது யாருமே பில் பண்ணுறாங்க இல்லை யாரும் வீடுகளை புக் பண்ணுறாங்களும் இல்லை வாங்குகிறாங்களும் இல்லை இனிமேலும் யாரும் வாங்க போகிற இல்லை ஏன்னா வீட்டிட விலை வந்து இப்போ அதிகம் முந்தி மாதிரி இல்லை புது வீடுகள் எல்லாமே பழைய வீடுகளோடு ஒப்பிடும் பொழுது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் கூட கொடுத்து தான் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கு கொண்டோக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டவுன் டவுனில் ஆறுலேருந்து எட்டு மாதம் மட்டும் லிஸ்டிங்கில் இருக்கிற கொண்டோக்கள் ஒன்றுமே விற்கிறது இல்லை ரிமூவ் பண்ணி ரீலிஸ்ட் பண்ணாலும் வாங்குகிறாங்களும் இல்லை கொஞ்சம் குறைச்சி ப்ரைஸை போட்டால் கூட வீடுகள் விற்கதும் இல்லை ஆல்ரெடி ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் தான் இருக்குது இந்த வீடுகளை விற்கிறதுக்கு தான் இந்த புது ப்ரோக்ராம் அதுவும் புது வீடுகளுக்கு மட்டும் ஆல்ரெடி நியூ பில்டில் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க இது இப்படியே கண்டினியூ பண்ணுவா மாதிரி இருந்தால் எல்லா பில்டர்ஸுமே பேங்க் தான் அடிக்க வேண்டி வரும் இப்போ பேங்க்கும் இன்வெஸ்டர்ஸும் தான் இந்த ப்ரோக்ராம் கவர்மெண்ட் உருவாக்கின ப்ரோக்ராம் இல்லை இது டென் பெர்சன்ட் டவுன் பேமெண்ட்டை போட்டு நீங்கள் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் வீட்டை வாங்குறீங்க இதில் மோகேஜ் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் டவுன் பேமெண்டில் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஜீரோ உங்களோட மோகேஜ் அமௌண்ட் இது ஒரு மெஸிவ் மோகேஜ் அமௌண்ட் உங்களுக்கு உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நாளைக்கு ஒரு ஃபோர் ஃபோர் பர்சன்ட்டில் குறைஞ்சாலும் உங்களுக்கு க்ளோஸ் டு எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் உங்களுக்கு மோகேஜ் வரப்போகுது ஒரு மாதத்துக்கு இந்த மோகேஜுக்கு நீங்கள் குவாலிஃபை பண்ணுறதுன்னு சொன்னால் அப் டு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் நீங்கள் இயர்லி மேக் பண்ணணும் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இன்கம் காட்டுறது பெரிய விஷயமே இல்லை மோகேஜ் அப்ரூவ் ஆகிறதும் சிம்பிளாக இதை செஞ்சிடலாம் எச்ஸே நீங்கள் ஒரு எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் உங்களுக்கு மோகேஜ் பேமெண்ட் வைப்போம் அதை விட உங்களுக்கு சிக்யூர் மோகேஷ் படியே உங்களுக்கு ப்ரீமியம் இருக்கும் இன்சூரன்ஸில் இதை விட யூட்டிலிட்டிஸ் இருக்குது கா பேமெண்ட் இருக்குது கா இன்சூரன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இன்கமாக அட்லீஸ்ட் மினிமம் ஒரு டுவெல் தௌசண்ட் டாலர்ஸ் இருந்தால் தான் உங்களால் சமாளிக்க முடியும் ஃபார் ஆல் கவர்மெண்ட்ஸ் ஹவுசிங்ஸ் இது எப்படி ஒரு மக்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான ப்ரோக்ராமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாராவது உங்களில் ஒவ்வொரு மன் ஒன் மில்லியன் டாலர்ஸுக்கு மோகேஜ் பே பண்ணுறீங்களா கொரோனா காலங்களில் வந்து ஒன் மில்லியன் டாலர்ஸுக்கு வந்து ஒன் பர்சனில் தான் இந்த மோகேஜ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டது இனிமேல் அந்த டைமுக்கு நீங்கள் போகவே முடியாது இனி ஃபோர் பர்சன்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட்டில் தான் இந்த மோகேஜ் எல்லாமே நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சரி நாளைக்கு நீங்கள் இது மோகேஜ் டீஃபால் ஆனாலும் இந்த சிக்யூர்ட் மோகேஜ்லேருந்து பேங்க்குக்கு காசு போய் சேர்த்திடும் யார்கிட்ட காசுன்னு சொன்னால் டேக்ஸ் பேயர்ஸ் மணிலேருந்து தான் போய் சேரப்போகுது நீங்கள் விடு வாங்குறீங்க மோகேஜ் பே பண்ணுறீங்க பே பண்ணாமல் விடுறீங்க உங்களோட க்ரெடிட் பேட் ஆகுது எல்லாமே உங்களோட ஓன் ப்ராப்ளம் சரி இந்த பக்கம் இப்படி இருக்க இந்த பக்கம் இருக்கிற பெனிஃபிட்ஸை பார்ப்போம் எப்படி நீங்கள் டென் பர்சன்ட் டவுன் இருந்தாலும் நீங்கள் நேராக பேங்குக்கு போக போகிற இல்லை ஏன்னா த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து உங்களால் இன்கம் காட்ட முடியாது so, nganadap, the private mortgage broker, if you are making zero dollar, even if you are a housewife, we can make the income. do you get pre-approved for a mortgage uh, before no. looking for houses? no. who told you not to get a pre-approval? Our realtor. what did the real estate agent tell you about what the mortgage broker could do? he can do any paperwork and make us qualify for more mortgage. he can help you, uh, even if uh, any due guard is needed. இன்கம் டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் உங்களுக்கு இந்த மோகேஜ் அப்ரூவ் ஆக போகுது income is not issue because income we can make they will make t4 hmm. they will make like he's on the payroll கூடுதலாக ஒரு real estate agent மூலமா தான் ஒரு mortgage broker ஐ நீங்க meet பண்ண போறீங்க இல்லாட்டி real estate agent ஏ mortgage broker இருக்கலாம் take payroll t form yearly tax documents எல்லாம் எவ்வளவு ஈஸியா இவங்க செய்றாங்க தெரியுமா Upon the last minute, but the mortgage approval is the number one involved in I the ever lender. Anjit says a last minute collapse is sometimes a sign of a broker on the take. There are also insidious brokers that want to push you into a private and say, hey, funding fell through, we got to go to a private. and They're paying $50,000, $60,000 in fees. So there's actually more profit. Oh, yeah. Sure enough, Chris and BB's agent steers them to a private mortgage from a surprising source. On the day of the closing, friends of the real estate agent saying they'll lend you the money? That's correct. This is the financial situation. இந்த டீல க்ளோஸ் பண்றதுக்கு இவங்க எந்த லெவலுக்கும் போவாங்க நீங்க ஒரு வெறும் வீடை தான் வாங்குறீங்க ஆனால் இவங்களுக்கு இதில் கிடைக்கிற கமிஷனை பாருங்க கமிஷன் அண்ட் தோஸ் அவங்களுக்கு தெரியும் நீங்க போட்ட அந்த டவுன் பேமெண்ட் உங்களோட கைய விட்டு போயிடும் It's a million-dollar loan to bridge them until a new bank mortgage can be arranged. At seven o'clock in the evening, we are signing the contracts for the mortgage in the realtor's office. The interest on that loan twenty thousand dollars. In the program, இன்வெஸ்டர்ஸுக்கு உருவாக்கப்பட்ட ப்ரோக்ராம் வழிய மக்களுக்கு வீடு வாங்குறதுக்கான ப்ரோக்ராம் இல்லவே இல்லை இதில் பெனிஃபிட்டை பார்த்தீங்கன்னா சார் பில்டர்ஸுக்கு வீடுகள் விற்கப்படும் புது வீடுகள் அதே நேரத்தில் மோகேஜ் ஏஜென்ட்ஸுக்குமே இது ஒரு பெரிய ஜாக்பாட் தான் இதனால் தான் அந்த நியூஸ் பேப்பரில் வந்தது ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா சொன்னால் மோகேஜ் அண்ட் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி ஹிட் த ஜாக்பாட் நீங்கள் ஒரு மாதம் மோகேஜ் பே பண்ணுவீங்க ரெண்டு மாதம் மோகேஜ் பே பண்ணுவீங்க நீங்கள் மோகேஜ் பேமெண்ட் மட்டுமில்லை நீங்கள் போட்ட டவுன் பேமெண்ட் நீங்கள் இந்த மோர்கேஜை பாஸ் பண்ணுறதுக்கு கொடுத்த கமிஷன் வேறு வேறு வழியில் கடன் வாங்கி இந்த பேமெண்ட்ஸை பே பண்ணியிருப்பீங்க இல்லாட்டி லைன் ஆஃப் க்ரெடிட் கிரெடிட் கார்டுன்னு யூஸ் பண்ணி பே பண்ணியிருப்பீங்க இதனால் ஏற்படுகிற நஷ்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர் ஸ்கோ க்ளோஸில் உங்களோட வீடுகள் வந்து திருப்பி பேங்கால் எடுக்கப்பட்டு விற்கப்படுது அப்படி விற்கப்பட்ட ஒரு சில வீடுகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது பன்னெண்டுலேருந்து பதினைஞ்சி வீடுகள் வந்து இந்த மாதிரி கைவிடப்படுது ஒன்டாரியோவில் இது வெளியில் வர வயசியாக உங்களுக்கு கிடைக்காது ஆனால் கிடைச்ச ஒரு சில வீடுகளை தான் நான் அடிக்கடி வந்து என் சேனலில் போட்டுக்கொண்டிருக்கேன் இந்த மாதம் கிடைச்ச ரெண்டு வீடுகளை பார்ப்போம் சரி இதுக்கு முதல்ல ஃபோர்ஸ் க்ளோஸில் வந்து ஒஷோவா பார்த்தோம் ஹெமில்டன் பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு சேஞ்சுக்கு நாங்கள் மிஸ்ஸிஸ் போவோம் ரெண்டு வீடு இருக்குதில்லை இதில் முதலாவது வீடு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இவங்க வாங்கியிருக்கிறாங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் டூக்கு இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இப்போ செப்டம்பர் மாதம் இது வில்பட்டிருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர்ஸுக்கு மொத்தமாக இந்த வீட்டில் லாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டாலர்ஸ் இவங்க லூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இவங்க டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இந்த வீட்டை வாங்கி ரினோவேட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களால் இந்த மோகேஜை பே பண்ண முடியாமல் இன்றைக்கு இந்த பேங்க் ஃபோர்ஸ் க்ளோஸில் எடுத்து விற்று இன்னொரு வீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கே லோஸ் பண்ணியிருக்கு இது டூ ட்வ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வாங்கின வீடு டூ மில்லியனுக்கு இப்போ விற்றுருக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோடு அதில் உண்மையான காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட் மார்க்கெட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸுக்கு கீழே தான் இருக்குது அதனால தான் இவங்க த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் லாஸில் இந்த வீட்டை விற்றுருக்குறாங்க இந்த மாதிரி நிலைமை உங்களுக்கும் வரலாம் இந்த மாதிரி ப்ரைவேட் மோகேஜ் இல்லாட்டி ஃபேக் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் மோகேஜ் பாஸ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கும் இந்த நிலைமை வரலாம் உங்களால் முடியுமெண்டால் மட்டும்தான் நீங்கள் இந்த மோகேஜை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் சரி உங்களுக்கு ஒரு வீடு வரும் நீங்கள் டென் பெர்சென்ட் டவுன் கமிஷன் எல்லாம் கொடுத்து ஒரு வீட்டை வாங்கிட்டீங்கன்னு வைப்போம் ஒரு ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் இந்த வீட்டை விற்கிறேன்னு சொன்னால் உங்களால் விற்க முடியாது நீங்கள் வாங்குற வீடுகள் எல்லாமே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் கூட கொடுத்து தான் நியூ பில்டில் வாங்குறீங்க ஸோ உங்களோட வீடை யாருமே வாங்க மாட்டாங்க நீங்கள் முப்பது வருஷம் இந்த மோகேஜ்லேயே ஸ்டக் ஆகிடுவீங்க இதே நீங்கள் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸாக இருந்தால் கூட உங்களுக்கு கூட இந்த மோகேஜ் வந்து அப்ரூவ் ஆகும் தேர்ட்டி இயர்ஸுக்கு ஸோ வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து இந்த மோகேஜை பே பண்ணி கொண்டு தான் இருக்கணும் இதே ப்ரோக்ராமில் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாய்ஸுக்கும் ஒரு டேக்ஸ் ஃப்ரீ அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு எயிட் தௌசண்ட் டாலர்ஸ் தான் உங்களுக்கு அதில் வந்து டிபாசிட் பண்ணலாம் ஒரு எயிட்டி தௌசண்ட் நீங்கள் அதில் மேக் பண்ணிவிட்டு சொன்னால் நீங்கள் டென் இயர்ஸ் வெயிட் பண்ணணும் டென் இயர்ஸ் வெயிட் பண்ணி எயிட்டி தௌசண்ட் டவுனை போட்டு நீங்கள் வீடு வாங்குவீங்களா இருந்தால் இந்தியாவிலேருந்து டென் இயர்ஸ்டர் வீட்டோட அதாவது நியூ பில்ட ப்ரைஸ் இன்னும் அதிகரித்து தான் இருக்கும் இது ஒரு காமன் சென்ஸே இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு இப்பொழுது மக்களுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணவே மாட்டாது பில்டர்ஸ் இந்த மாஃபியா கூட்டங்களுக்கு பின்னாடி தான் இந்த கவர்மெண்ட் இயங்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோக்ராம் ஹோம் பயஸுக்கா இல்லாட்டி ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்